வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர். சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. இத்தனை வருஷமா கேட்கிறோம், மோடி திருமணம் ஆனவரா இல்லையா? ஒரு நாள் ஆயிருக்குன்றாரு, ஒரு நாள் ஆகல. அதுதான் நம்ம பிஜேபிட்டு கேட்க. சுமிருதி இராணி பதில் சொல்லணும், நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லணும், தமிழிசை சௌந்தரன் பதில் சொல்லணும், வானதி சீனிவாசன் பதில் சொல்லணும். ரேப்பு மட்டும் 1.96 லட்சம் ரேப் நடந்திருக்கு இந்த நாட்டில். மோடி ஆட்சியில 2 லட்சம் ரேப் நடந்திருக்கு. எத்தனை பேர் மேல நீ நடவடிக்கை எடுத்து கடத்திட்டு போறது, பெண்களை கடத்திட்டு போறது? 4.14 லட்சம், 4,14,000 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நடவடிக்கை எடுத்துட்டாரா மோடி? பெண்கள் மீது அக்கறை உள்ள மோடி ஒரு டிவி இன்டர்வியூ வெளிப்படையா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மோடி நடத்தினா, மோடி என்பவர் டம்மி பீஸு, மோடி எதுவுமே தெரியாது, வரலாறு தெரியாது, புவியியல் தெரியாது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, எழுதி வைத்ததை கிளிப்பிள்ளை போல பேசுபவர் தான் மோடி அப்படின்றது நிரூபணமாக மோடியோட இமேஜ் கிழிஞ்சு நார்நாடா போயிருக்கு. பாராளுமன்றமே வந்து கலங்கப்பட்டு. ஆமாம், பாராளுமன்றம் எதனால் கலங்கப்பட்டு? பிஜேபி காரனால தான் பாராளுமன்றம் கலங்குமே ஒழிய மற்றபடி யாருனாலையா? மணிப்பூர் பிரச்சனை கேள்வி கேட்டால் பாராளுமன்றம் கலங்கமாயிருமா? எங்க களங்கள்ல கலக்கம். மோடி பாராளுமன்றத்துக்கு வருதற்கு அவருக்கு வகுற கலக்கம். கலவரத்தின் போது, வன்முறையின் போது திட்டமிட்டு பெண்களை நாசப்படுத்துவது, ரேப் பண்றது அப்படின்றது வந்து ஒரு உத்தியாகவே பிஜேபி வந்து வச்சிருக்கு. உங்களோட விந்து முஸ்லீம் பெண்கள்கிட்ட வந்து போனோம் அப்படின்னா ஓப்பனா எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க. சாத்வி பிரக்யா சிங்ல இருந்து எத்தனையோ பேர் பெண் எம்பிக்கள் கூட பேசியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் தொடங்கல இருந்து இன்னைக்கு வரைக்கும், பாஜக இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரை வந்து ரேப்பை, வன்புணர்வை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் ஒரே கட்சி ஹிட்லருக்கு பிறகு இந்தியாவில் பிஜேபி. அந்த பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு போலீஸ்ட்டு போய் தான் ஒப்படைக்கிறாங்க. அந்த போலீஸ் இன்னைக்கு வரை கைது பண்ணியிருக்காங்களா? எத்தனை பேர் பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், அரம்பை தெங்கோல், அங்கே வன்முறையை நிகழ்த்திய மெய்த்தி லூப்பன், இந்த அமைப்புகள்லாம் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க? நீங்கள் என் மீது வெறுப்பை காட்டினாலும், கேலி கிண்டல் செய்தாலும், என்ன பண்ணாலும் நான் உங்களிடத்தில் அன்பாக இருப்பேன் சொல்லி ஒரு அன்பு முத்தமாக அவர் பிள்ளைங்க சேர்ந்து இது எப்படி யாரை இழிவுபடுத்துதான்னு சொல்லுங்கள். எங்கள் ஒரு எம்பிகிட்ட வந்து பாராளுமன்றத்தில் போய் பெண் எம்பிகிட்ட வந்து இப்படி வந்து முத்தம் கொடுத்து வந்து இழிவுபடுத்துறது அப்படின்ட்டு செய்ய முடியுமா? ராகுல் காந்தி மணிப்பூர் தொடர்பாக வச்ச கேள்விகள் இருக்குல்ல, மணிப்பூரை நீங்கள் தான் ரெண்டாக துண்டாட்டிங்க, நீங்கள் பிரிவினைவாதிகள், பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள் தேச துரோகிகள், பெண்களுக்கு எதிரானவர்கள், அந்த வன்முறைக்கு நீங்கள் தான் காரணம். ஒரே நாளில் இராணுவத்தை நிறுத்த முடியும், ஆனால் நீங்கள் நிறுத்த மாட்டுறீங்க. மோடி ஏன் அங்கே போகல? நான் போனேன், ஒரு பிரதமர் இந்த நாட்டில் போவேனா? சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக நேற்று பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் பெரிய அளவு கொந்தளிப்பாளாக இருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு என்பது எல்லா ஊடகங்களிலும் ஒரு பெரிய பேசும்பொருளாக மாறி இருக்கிறது. மணிப்பூரை காரணமாக வைத்து கிட்டத்தட்ட நீங்கள் பாரத மாதாவே கொலை செய்து விட்டுருன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தேசியவாதிகளில் தேச துரோகிகள் அப்படின்னு பயங்கரமாக குற்றம் சேர்த்திருக்காரு. இப்படியான ஒரு நடவடிக்கை அவருடைய ஆவாச பேச்சு விட்டு உங்களுக்கு கருத்துனா? அதாவது ராகுல் காந்தி சொன்னது 100% உண்மை. ஒட்டுமொத்த இந்தியாவின் குரல் அது, இந்திய பெண்களின் குரல் அது, மணிப்பூர் பெண்களின் குரல் அது, நாடாளுமன்றத்தில் உள்ள பிஜேபி அல்லாத அனைத்து பெண் எம்பிக்களின் குரல் அது, இந்திய நாட்டின் குரல் அப்படின்னு தான் நான் அதை வந்து பார்க்குறேன். இந்தியாவில் என்ன வகையான உணர்வு கொந்தளிப்பு, மணிப்பூரிலே பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டதுக்கு, மானபங்கப்படுத்தப்பட்டதற்கு ஒவ்வொரு வீட்டிலையும் எப்படி கொந்தளித்தாங்களோ அது அதை சரியான முறையில் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எதிரொலித்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய பாஜக, பதில் சொல்ல வேண்டிய அமித்ஷா, பதில் சொல்ல வேண்டிய சுமிருதி இராணி, பதில் சொல்ல வேண்டிய நிர்மலா சீதாராமன், பதில் சொல்ல வேண்டிய மோடி, பதில் சொல்ல வேண்டிய பாஜக, இதுக்கு ஒரு வரி கூட பதில் சொல்லாமல் அவர் வந்து ஃப்ளையிங் கெஸ் கொடுத்தாரு. அது ஒரு பேசும்போது மாறிச்சு. ஆமாம், அப்படி வந்து அது வந்து திசை அப்படி வந்து திசை திருப்புறாங்க. என் கேள்வி என்னென்னா, ராகுல் காந்தி மணிப்பூர் தொடர்பாக வச்ச கேள்விகள் இருக்குல்ல, மணிப்பூரை நீங்கள் தான் ரெண்டாக துண்டாட்டிங்க, நீங்கள் பிரிவினைவாதிகள், பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள் தேச துரோகிகள், பெண்களுக்கு எதிரானவர்கள், அந்த வன்முறைக்கு நீங்கள் தான் காரணம், ஒரே நாளில் இராணுவத்தை நிறுத்த முடியும், ஆனால் நீங்கள் நிறுத்த மாட்டுறீங்க,
மோடி ஏன் அங்க போல, நான் போனேன், ஒரு பிரதமர் இந்த நாட்டுல போவேனாமா? மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதியா இல்லையா? இந்தியாவின் ஒரு பகுதி இல்லைன்னா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வந்து இந்திய பெண்களை அவமதித்திருக்கிறீங்க. பாரத மாதா அங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு ஒரு வரி பதில் எந்த பிஜேபி காரன்ட்டாவது உண்டா? அமித்ஷா இதுக்கு பதில் சொன்னாரா? சுமிருதி ராணி பதில் சொன்னாங்களா? மோடி இன்னைக்கு சொல்லுவாரா? பிஜேபி சொல்லியிருக்கா? இதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல வக்கற்ற திராணியற்ற பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் ராகுல் காந்தி வந்து இவர்களெல்லாம் இந்த ராகுல் காந்தி பேச்சை எதிர்கொள்ள முடியாமல் கேலியும் கிண்டல் பண்ணுறாங்க. அவரை நக்கல் பண்ணுறான், நையாண்டி பண்ணுறான். இன்னைக்கு பாராளுமன்றம் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இழிவாக அவரை வந்து நடத்தி அவரை சீப்பாக நடத்துறதுக்கான முயற்சியை பிஜேபி வந்து செய்யுது, பிஜேபி எம்பிக்கள் செய்கிறாங்க. அந்த முயற்சிக்கு எதிராக நீங்கள் என் மீது வெறுப்பை காட்டினாலும், கேலி கிண்டல் செய்தாலும், என்ன பண்ணாலும் நான் உங்களிடத்தில் அன்பாக இருப்பேன்னு சொல்லி ஒரு அன்பு முத்தமாக அவர் பிளேயிங் கேஸை வந்து, இது எப்படி யாரை இழிவுபடுத்துதான்னு சொல்லுங்கள். எங்கள் ஒரு எம்பிகிட்ட வந்து பாராளுமன்றத்தில் போய் பெண் எம்பிகிட்ட வந்து இப்படி வந்து முத்தம் கொடுத்து வந்து இழிவுபடுத்துறது அப்படின்ட்டு செய்ய முடியுமா சொல்லுங்கள்? உலக மீடியாவே பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லைவாக அதை ஒளி வரப்புறாங்க, இது செய்ய முடியுமா அப்படி? அப்போ பேசுவதற்கு விஷயம் இல்லாதது மட்டுமல்ல, பேச வழி இல்லாமல், திராணி இல்லாமல், மணிப்பூர் விவகாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் ராகுல் காந்தியை கனிமொழி எம்பியும் பேசியிருக்கிறாங்க, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, சுப்ரியா சுலே பேசியிருக்கிறாங்க, பெண் எம்பிகளும் எதிர்கொள்ள முடியாமல் திசை திருப்பதற்காக நடிகை முன்னாள் நடிகை நடிகையில வைத்து இந்த நாடகம் வந்து நடக்குது. சுமிருதி ராணி, ஹேமமாலினி இப்படிப்பட்டவர்களை வைத்து இந்த நாடகம் வந்து நடத்தப்படுது. இது வந்து ஆக கீழ்த்தரமான கேவலமான ஒரு உத்தியை பாஜக கையில் எடுத்திருக்குது. உண்மையில இந்த அளவுக்கு கேவலமா அவங்க இறங்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. முழுக்கவே ஸ்மிருதி ராணியை வந்து அவர் கொச்சப்படுத்திட்டாங்க, மாதிரிலாம் கொண்டு போறாங்க. சுமிருதி ராணிக்கு இதுக்கு பிரதமர் பேசலன்றதா அவர் சொல்றாரு. அவர் உரையில எங்கேயாவது சுமிருதி ராணி பத்தி சொல்லியிருக்காரா? பிரதமரை ஏன் பேசலன்னு கேட்கிறாரு. பிரதமரை சுமிருதி ராணியை சேர்த்து கேள்வி கேட்கணும். பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையே, பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்களே, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு பிரதமரை கேட்க வேண்டிய கேள்வி கேட்க வேண்டிய பிஜேபி எம்பிக்கள். மற்ற பிரச்சனைகள்லாம் பேசுறீங்க. ராஜஸ்தான்ல பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, காங்கிரஸ் என்ன செய்கிறது, மேற்கு வங்காளத்தில் நடக்கிறது, மம்தா பானர்ஜி என்ன செய்து கொண்டு இருக்கிறார், இப்படியெல்லாம் கேட்குறாங்கல்ல பிஜேபி பெண் எம்பிக்கள். நீங்கள் செய்ய வேண்டியதானே? மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பிஜேபிக்காரங்க தான் இருக்கிறாங்க, குஷ்புலேருந்து பலர் இருக்காங்களா, என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? இன்னைக்கு வரையுங்க அந்த பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு போலீஸ்கிட்ட போய் தான் ஒப்படைக்கிறாங்க. அந்த போலீஸ் இன்னைக்கு வரையும் கைது பண்ணியிருக்காங்களா? எத்தனை பேர் பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், அரம்பை தெங்கோல், அங்கே வன்முறையை நிகழ்த்திய மெய்த்தி லூப்பன், இந்த அமைப்புகள்லாம் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க? கண்துடைப்புக்கு அந்த பிரச்சனை வீடியோ வந்தோடனே வந்து ஒரு நாலஞ்சு பேரை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரையும் ஒன்றும் கிடையாது. 6000 எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. நீங்கள் யோக்கியது இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நீ விசாரணை பண்ண வேணாம், நீ தான் எல்லாம் நின்று பண்ணவன், பிஜேபி தான் எல்லாம், பிஜேபி மினிஸ்டர் எல்லாரும் வந்து நின்று பண்ணதுனால, முதல்வரும் இதில் இருக்கிறதுனால தான் நீ அந்த மாநில போலீஸே விசாரிக்க வேணாம், வெளியில வந்து நாங்கள் போலீஸ் அனுப்புறோம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதை விட காரி துப்ப முடியுமா? அதுக்கு பதில் உண்டா? 4200 துப்பாக்கியை வந்து எடுத்து கொடுத்து விட்டான். வேற மாநிலத்தில் நடந்தால் என்ன ஆயிருக்கும்? இதுவரை என்ன நடவடிக்கை சொல்லுங்க? இப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் பிஜேபி இன்னைக்கு வந்து பெண்கள் உரிமை பாதிக்கப்பட்டுருச்சு, பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு பேசுறதுக்கு வேற எந்த கட்சி வேணாலும் பேசலாம், பிஜேபி பேசலாமான்றது என் கேள்வி. பிஜேபியோட வரலாறு என்ன? பெண்களை இழிவுபடுத்தல பிஜேபி வரலாறு என்ன? தொகுப்பு சொன்னால் நான் இன்னும் 2 மணி நேரம் சொல்லணும், சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கேடி ராகவன் மேட்டர் தெரியும். அதில் வந்து பாஜகவில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்லி பாஜக பெண் நிர்வாகிகள் தான் சொன்னாங்க. கமலாலயம் காமாலயமாக மாறிடுச்சுன்னு சொல்லி பிஜேபியில் இருக்கவங்க தான் சொன்னாங்க. காயத்ரி ரகுராம் பிஜேபியிலேருந்து அதுக்காக தான் வெளியேறினாங்க. இன்னும் இது தமிழ்நாட்டை பொறுத்து, நாடு முழுவதும் பிஜேபி எப்படி? 2012 வருஷம் பிப்ரவரி 7 கர்நாடக சட்டப்பேரவையில் தீவிரமாக சட்டம் குறித்து விவாதம் நடக்கிற போது பிஜேபி எம்பிக்கள் வந்து புலி ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி மீடியாவில் வந்து சிரிச்சு அதுக்கு பிஜேபி பதில் சொல்ல அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டானே. கர்நாடகாவில் மட்டும் இல்லை, ராஜஸ்தானில் மார்ச் 2012 வருஷம் ராஜஸ்தான் சட்டப்பேரவையிலும் பிஜேபி எம்பி புல் ஃபிலிம் பார்த்தாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு. என்ன நடவடிக்கை எடுத்துட்டானே? மேற்கு வங்காளத்தை எடுத்துங்க. மேற்கு வங்காளத்தில் மம்தாவோட அவ்வளோ ஃபைட்டுக்கு பிஜேபி நிற்கிது. பாஜக மகளிர் அணி தலைவி ஜூகி சாத்ரி, அந்த அம்மா
பதினேழு வயது சிறுமிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினதா, விபச்சார விருதி நடத்தினதா அந்த அம்மா கைது பண்ணாங்க. பிஜேபி யோக்கியமான கட்சியா, பெண்களை பாதுகாக்கிற கட்சியா? அங்கே மட்டும் கிடையாது, வரிசையாக அப்படியே சொல்லிட்டு போகலாம். நீங்கள் ஹத்ராஸ், உன்னா மாவட்ட ஹத்ராஸ் குல்தீப் சிங் தெரியும். பதினேழு வயசு பொண்ணை ரேப் பண்ணி அவங்க அப்பாவை மர்டர் பண்ணி அந்த பொண்ணை கொளுத்தி விட்டு எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு. என் காஷ்மீரில் எடுத்துக்கங்க, காஷ்மீர் ஆசிஃபா சம்பவம். 2018 ஜனவரியில் 8 வயது சிறுமியை புனிதமானது என்று சொல்லக்கூடிய கோயிலின் கருவறையில் வைத்து மூணா வச்சு ரேப் பண்ணான். அந்த ரேப் பைக்கிஸ்ட் அப்புறம் பிஜேபி கிளம்பி வருவார். குஜராத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பெண்களை இப்படி நிர்வாகப்படுத்தி ரேப் பண்ணா பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், பஜ்ரங்கதள்காரன், என்ன பிஜேபி? அப்போ பெண்கள் தொடர்பாக அவருக்கு நிலைப்பாடு என்னென்னா, ஆர்எஸ்எஸ் தொடங்கலேருந்து இன்னைக்கு வரைக்கும், பாஜக இருந்ததுலேருந்து இன்னைக்கு வரை வந்து ரேப்பை வன்புணர்வை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் ஒரே கட்சி ஹிட்லருக்கு பிறகு இந்தியாவில் பிஜேபி தான். ரேப்பை ஒவ்வொரு வன்முறையின் போதும் சிறுபான்மையினருக்கு எதிரான, பழங்குடி மக்களுக்கு எதிரான, கிறிஸ்துவர்களுக்கு எதிரான, தலித் மக்களுக்கு எதிரான கலவரத்தின் போது, வன்முறையின் போது திட்டமிட்டு பெண்களை நாசப்படுத்துவது, ரேப் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு உத்தியாகவே பிஜேபி வந்து வச்சுருக்குது. உங்களோட விந்து முஸ்லீம் பெண்கள்கிட்ட வந்து போகணும் அப்படின்னா ஓப்பனாக எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க. சாத்வி பிரக்யா சிங்கிலேருந்து எத்தனை பேர் பெண் எம்பிக்கள் கூட பேசியிருக்கிறாங்க. என்ன யோக்கியதை இருக்குது பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு பிஜேபி? உங்கள் மூதாதையர் வரலாறு என்ன? ஏண்டா பெண்களை வந்து சேரில் போடக்கூடாதுன்னு தடுத்த நீ தான், குழந்தை திருமணம் பண்ண வேண்டிய நீ தான், பெண்களை தீயில தூக்கி போட்ட வேணும்னா, பிராமின் பெண்களே மொட்டையடிச்சு 7 வயசுல விதவையாக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சு பாலியல், மற்றவெல்லாம் மற்ற ஆண்கள்லாம் அவங்கள பயன்படுத்திக்கிட்டா வர்க்கம் தான் நீங்கள், அந்த வகையறா தான் நீங்கள், நீங்கள் என்ன யோக்கியமாக பேசுகிறீங்க? முதல் கல்யாணம் முடித்தா பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து நம்பூதிரி வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி கலாச்சாரம் வச்சுருந்து, அந்த கலாச்சாரத்துக்கு ஆதரவாக இன்னைக்கு வரை பேசிக்கிட்டு இருந்தான் நீயே. பெண்களை பொட்டு கொட்டி தேவதாசின்னு வச்சுருந்தது யாரு? எல்லாம் ஐயர் ஐயங்கார் வகையறோட முன்னோடி தானே. அதுக்கு சட்டம் கொண்டு வந்தால் தடுத்தது யாரு? நீங்கள் தானே. இந்த நாட்டில் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு மனு தர்மத்தில் பெண்கள் அவ்வளோ கேவலமாக எழுதிப்படுத்திட்டு, பெண்கள் வந்து காம பிசாசுகள்னு எழுதி வச்சுட்டு, பாபோ யோனியில் பிறந்தவன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்களுக்காக நாங்கள் பிஜேபி பேசுகிறோம், மோடி பேசுகிறோம்னு சொல்லி அவ்வளோ அயோக்கியத்தனம். பாராளுமன்றமே வந்து கலங்கப்பட்டுறாங்களே. ஆமாம், பாராளுமன்றம் எதனால் கலங்கப்படுத்தப்படுது? பிஜேபி காரனால தான் பாராளுமன்றத்துக்கு கலங்குமே ஒழிய மற்றபடி யாருனாலையா? மணிப்பூர் பிரச்சனை கேள்வி கேட்டால் பாராளுமன்ற கலங்கம் ஆயிருமா? எங்கே களங்கள்ல கலக்கம். மோடி பாராளுமன்றத்துக்கு வருதற்கு அவருக்கு வகுற கலக்குது. ஏன்னா எதனால் அவர் வரமாட்டார் நீங்கள் சொல்லுங்கள். மோடி எதனால் வரமாட்டார், ஏன் வந்து பேசமாட்டார், எதனால் வரமாட்டார்னா, மோடியை பற்றி ஒரு பிம்பத்தை வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவர் பெரிய பயங்கரமானவர். நீங்கள் இந்த ஒரு இந்த இடையில் ஒரு காமெடி கூட நடந்துச்சு. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு மோடி பேசிக்கிட்டு இருக்காரு, 24 மணி நேரத்தில் நின்றோம். அப்படி பேசின காமெடி நடந்துச்சா இல்லையா? இவர் உலக அமைதிக்கு பேசுகிறாராம், மணிப்பூர் பிரச்சனைக்கு போக வக்கு இல்லை, துப்பு இல்லை. இவர் ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்துறாராம், என்னென்னமோ பேசுனாங்க. குஜராத் வளர்ச்சியை பார், இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு போயிட்டாரு, அதான் இதான்னு இவங்க பேசுனாங்கல்ல. அந்த மோடி பற்றிய கட்டமைக்கப்பட்ட செயற்கையான பிம்பம் மோடி பாராளுமன்றத்துக்கு வந்து மற்ற எம்பிக்கள் கேள்வி கேட்டால் உடஞ்சு நொறுக்கிறோம். ஒரு டிவி இன்டர்வியூ வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மோடி நடத்தினா, மோடி என்பவர் டம்மி பீஸு, மோடி எதுவுமே தெரியாது, வரலாறு தெரியாது, புவியியல் தெரியாது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, எழுதி வைத்ததை கிளிப்பிள்ளை போல பேசுபவர் தான் மோடி அப்படின்றது நிரூபணமாகும். மோடியோட இமேஜ் கிழிஞ்சு நார்னராக போயிடும். வெளிநாட்டில் எந்த பத்திரிகையாளர் திடீர்னு வந்து கேட்டால் ஓமை கான் ஓனர் தான் மோடி. இப்போ போய் வந்து அமெரிக்காவில் வந்து பத்திரிகையாளர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, இதுக்கும் ஏற்கனவே என்ன கேள்வின்னு சொல்லிட்டாங்க, அந்த கேள்வி கூட பதில் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையாளர் துன்புறுத்துறான், அவங்க வந்து அந்த அந்த நாட்டோட அதிபர் மாளிகையை தலையிட்டு அதை வந்து தடுத்துருக்குறாங்க. இப்போ மோடி கேள்வி கேட்டால் ஏன் பயப்படுறாங்க சொல்லுங்கள்? மோடிகிட்ட கேள்வி கேட்டால் மோடியின் பிம்பம் நொறுங்கி சரியும். ஏன்னா மோடிக்கு வந்து மோடி விஷயம் இல்லாதவர், மோடி ஒரு டம்பி பீஸ்ன்றது ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியும். அதனால தான் விவாதத்தில் வந்து மோடி வந்து வரவே மாட்டார். அவரை வர வைக்கிறது ஒரேண்டா, ஒரு நாட்டில் மோடி ஒரு தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் பாராளுமன்றத்துக்கு. பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கு தானே அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தொகுதிக்கு, வாரணாசி தொகுதிக்கு போய் அவர் ரெப்ரசன்ட் பண்ணும்ல, நாட்டின் பிரதமராக அவர் ரெப்ரசன்ட் பண்ணும்ல. பாராளுமன்றத்தை ஓங்கி கும்பிட்றார் மோடி, இப்படி கும்பிட்டு போகிறார், புதிய பாராளுமன்றம் கட்டியிருக்கார், எதுக்கு அவர் வரமாட்டாரா? அப்போ வந்தால் என்ன ஆகுன்றதான் கேள்வி. வந்தால் மோடின்ற இமேஜ் கிழிஞ்சிரும், அதனால் வரமாட்டார். இன்றைக்கி விவாதத்தில் கூட நான் எழுதி வச்சுக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
அவர் மட்டும் பேசிட்டு போவார் வழிய மற்றவங்க குறுக்க பேசினா அவர் பேச மாட்டார். குறுக்க பேசினா அவங்கள வெளியேற்ற சொல்லுவாங்க, இல்லை அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவர் ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறது தான் அவர் பார்ப்பார். எதிர்கொள்வாருன்றாங்களே, எதிர்கொள்வார் என்ன எதிர்கொள்வார், கண்டிப்பா எதிர்கொள்வார். மற்றவங்க வாயால அடைச்சிட்டு யாரையும் பேச விடாமல் தடுத்துட்டு இவர் மட்டும் பேசி எதிர்கொள்வார். நான் சொல்றேன், நீங்க ஒரு மோடிக்கும் பிஜேபிக்கும் ஒரே ஒரு சவால், ராகுல் காந்தி எப்படி ஓப்பனா எங்கனாலும் போறார் என்னனாலும் பேசுறாரு. மோடியும் ராகுல் காந்தியும் நேருக்கு நேரம் விவாதத்துக்கு வர தயாராக வர சொல்லுங்க. ராகுல் காந்தி சின்ன பையன் தான் நீங்க சொல்றீங்க. ராகுல் காந்தியோடு விவாதத்திற்கு மோடி வருவாரா? ராகுல் காந்தி மட்டும் இல்லை, ஸ்டாலினோட விவாதத்துக்கு வாங்க, மம்தாவோட விவாதத்துக்கு வாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலோட விவாதத்துக்கு வாங்க, மல்லிகார்ஜுன கார்கோட விவாதத்துக்கு வாங்க, யாரோட வேணாலும் விவாதத்துக்கு வாங்க. மோடி வருவாரா? ஒரே மேடையில் மோடி தயாரா விவாதத்துக்கு? அப்படி கிடையாதுங்க. மோடி வந்து உண்மையிலே வந்து கேப்பபிளான ஆள் கிடையாது. 17 மணி நேரம் உழைக்கிறார் அப்படின்னு பேசுகிறாங்க. 17 மணி நேரம் உழைக்கிறவர் ஏன் மணிப்பூர் போல? பெண்களை பற்றி பேசுவதற்கு, பெண்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு பேசுறதுக்கு பாஜகவுக்கு யோக்கியதே இல்லை. இதை நான் புள்ளி விவரங்கள்லேருந்து சொல்கிறேன். அடிப்படையில் இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்ற ஆவண காப்பகம், அதில் 2016 2021 வரையும் மோடி ஆட்சி தான், 2016 வரையும் அதில் பதிவு செய்யப்பட்ட குற்ற விவரங்களை வந்து நான் சொல்கிறேன். அந்த டேட்டாவிலேருந்து நான் சொல்கிறேன். இந்த 6 வருஷத்தில் மோடி ஆட்சியில் 22.8 லட்சம் குற்றம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் பதிவாயிருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட 30% வழக்குகள் வந்து குடும்ப ரீதியாக 498 கேஸ். ரேப்பு மட்டும் 1.96 லட்சம் ரேப் நடந்திருக்கு இந்த நாட்டில். மோடி ஆட்சியில் 2 லட்சம் ரேப் நடந்திருக்கு. எத்தனை பேர் மேலே நீ நடவடிக்கை எடுத்து கடத்திட்டு போகிறது, பெண்களை கடத்திட்டு போகிறது? 4.14 லட்சம், 4,14,000 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நடவடிக்கை எடுத்துட்டாரா மோடி? பெண்கள் மீது அக்கறை உள்ள மோடி, மோடி ஆட்சியில் 2 லட்சம் ரேப் நடந்திருக்கு, எத்தனை பேர் மேலே கன்விக்ஷன் வாங்கிட்டீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு தேதிக்குங்க 25 லட்சம் பேர் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க, விதவை இல்லை, டைவர்ஸ் ஆனவங்கள, கணவன் கல்யாணமாக விட்டுட்டு ஓட்டிட்டான். பெண்கள் உரிமைக்காக இன்னைக்கு நாங்கள் பொது சிவில் சட்டம் பேசுகிறவங்க, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பெண்கள் அவமதிச்சிட்டான்னு பேசுகிறவங்க, 25 லட்சம் பேர் இன்னைக்கு கணவனால் கைவிடப்பட்டவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க, அதில் 20 லட்சம் பேர் இந்து பெண். நடவடிக்கை எடுத்துட்டியா? அந்த பெண்களுக்கு என்ன வழி? இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. மோடி முதலுக்கு திருமணமானவரா இல்லையா? அவர் மனைவிக்கு உரிமை உண்டா இல்லையா? யசோதா பெண் யார்? எதுக்கு அவரை காவலில் வச்சுருக்கீங்க சொல்லணுமா இல்லையா? இந்த நாட்டின் பிரதமர் திருமணமானவரா இல்லையா, யசோதா பெண் யார் அப்படின்ற விவரமே மறைத்து வைக்கப்பட்டு இது இன்னைக்கு வந்து இவங்க பெண் உரிமைக்கு பேசுறதா பேசுறது வந்து எவ்வளவு பெரிய மோசடின்னு பாருங்க. திருமணமா யாராலும் பிஜேபி இதுவரை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோங்க, இத்தனை வருஷமா கேட்கிறோம், மோடி திருமணமானவரா இல்லையா? ஒரு நாள் ஆயிருக்குன்றாரு, ஒரு நாள் ஆகலுங்கிறாரு. அதுதான் நம்ம பிஜேபிட்டு கேட்க. சுமிருதி இராணி பதில் சொல்லணும், நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லணும், தமிழிசை சேதாரன் பதில் சொல்லணும், வானதி சீனிவாசன் பதில் சொல்லணும். அப்போ ஒரு பெண், யசோதா பெண், ஒரு பெண் வயதான அந்த அம்மா மோடியோட சேர்ந்து வாழ்ந்துருவோன்ற நம்பிக்கையில் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு நீதி சொல்ல வக்கில் அந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு, மோடிக்கு, அமித்ஷாவுக்கு, இவர்கள் மற்ற பெண்களை பற்றி இவங்க பேசுவாங்களா? என்ன யோக்கியதை இருக்குது? காணாமல் போனவங்க மட்டும் இந்த நாட்டில் எத்தனை பேருங்க? அரசு புள்ளியோவர் தான் சொல்கிறேன். மத்திய பிரதேசத்தில் மட்டும் கடந்த 3 வருஷத்தில் 2019, 2020, 2021 2 லட்சம் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. மோடி ஆட்சியில் 2019, 2020, 2021 13 லட்சம் பெண்கள் சிறுமிகள் காணாமல் போயிருக்காங்க. காணா போய் எங்கே விவச்சாரத்துக்கு எங்கேயோ போட்டான். 13 லட்சம் பேர் காணா போன விதத்தில் மோடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? குஜராத்தில் மட்டும் 40,000 பேர் காணா போயிருக்காங்க 5 வருஷத்தில். பெண்கள் உரிமைக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பிஜேபி பேசுறது எத்தனை அயோக்கியத்தனம், மோசடி. இன்னைக்கு வரை பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 33% கொடுன்றதை இன்னைக்கு வரை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் நாங்கள் பெண்கள் உரிமைக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறான். உன் கட்சியில் எத்தனை பேருக்கு நீங்கள் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்கீங்க? எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாமல் சுமிருதி இராணி போன்றவர்கள், ஹேமமாலினியை போன்றவர்கள் வந்து சும்மா ஒரு ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இவர்கள் பெண்களுக்காக பேசுவது அப்படின்றது வந்து ஒரு முதலை கண்ணீர் வடிப்பது, திட்டமிட்ட நாடகம், மணிப்பூர் பிரச்சனையை திசை திருப்பது. இன்னைக்கு மோடி கூட திசை திருப்பதாக அதை பேசுவார், நீங்கள் நல்லா பாருங்கள், அப்படி தான் பேசப்பார். இதான் வந்து யதார்த்தமான உண்மை. அதனால் மணிப்பூர் பிரச்சனையும் சரி, ராகுல் காந்தி பிரச்சனையும் சரி, பெண்களை இழிவுபடுத்த தொடர்பாக பேசுவதற்கு இந்த நாட்டிலே மோடிக்கோ, அமித்ஷாவுக்கோ, ஆர்எஸ்எஸ்க்கோ, சுமிருதி இராணிக்கோ, நிர்மலா சீதாராமனுக்கோ, வானதி சீனிவாசனுக்கோ எந்த யோக்கியதையும் தகுதியும் இல்லை.
அது பாரதிய ஜனதா கட்சி இல்ல பாரதிய ஜல்ஜா கட்சின்றது நாட்டுக்கே தெரியும், மக்கள் அதை புரிஞ்சிருக்காங்க.